வெறும் நாலே பொருட்கள்ல நல்லா குண்டு குண்டா ஒரு சூப்பரான கார்த்திகை அப்பம் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இப்போ ஒரு சாஸ்பேன்ல முக்கால் கப் வெள்ளம் நல்லா தட்டிட்டு மெஷர் பண்ணி எடுத்துருந்தேன் அதை உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கால் கப் தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணீர் அதிகம் சேர்த்துடாதீங்க நமக்கு பார்க்க பதம் எல்லாம் வேணாம் ஜஸ்ட் வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி ஃபில்டர் பண்ணி சேர்க்க போறோம் அவ்வளவுதான் சோ வெள்ளம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஸ்டவ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க இது லேசா ஆறி வரட்டும் இருக்கட்டும் இப்போ அடுத்ததா சரியா மெஷரிங் கப்ல ஒரு கப் பச்சரிசிய மூணு மணி நேரம் தண்ணீர்ல ஊற வச்சு எடுத்திருந்தேன் இப்போ இதை தண்ணீர் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மத்தியெல்லாம் பச்சரிசி நல்லா ஊறி வந்திருக்கணும் அவ்வளவுதான் சேர்த்துட்டு இப்போ இதில் ரெண்டு சின்ன வாழைப்பழங்கள் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்க்க போகிறேன் பெரிய சைஸ் வாழைப்பழங்களாக இருந்தால் ஒரு பழம் போதும் நான் சின்னது எடுத்ததால் ரெண்டாக எடுத்திருக்கேன் பழம் நல்லா கணிஞ்ச நல்ல பழுத்த பழமாக பார்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பச்சரிசி நல்லா அரைப்பட்டு வரணும் அல்லது பச்சரிசியை நீங்கள் தனியாக கூட அரைச்சிட்டு பிறகு வாழைப்பழம் சேர்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் நமக்கு அரைச்சி எடுத்த வெள்ளம் இருக்குல்ல அதை ஃபில்டர் பண்ணி வடிகட்டி உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு தேவைப்பட்ட குஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க அரிசி மை மாதிரி அரைப்பட்டு வரணும் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி அரைப்பட்டு வந்திருக்கு இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திரலாம் ரொம்ப தண்ணீரா இருந்தாலும் அப்பம் வந்து ரொம்ப அமுங்கின மாதிரி போயிடும் இருக்கும் ரொம்ப கெட்டியா இருந்தாலும் உப்பி வராது ஸோ சரியான பதத்துக்கு பார்த்துக்கோங்க எனக்கு இந்த மாதிரி இருக்கு ஸோ கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் நல்லா கலந்துக்க போறேன் மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாவும் வேணாம் தோசை மாவு மாதிரி ரொம்ப இலகலாவும் வேணாம் ரெண்டுக்கும் நடுவுல பாத்துக்கோங்க இந்த மாதிரி பதத்துல இப்போ ரொம்ப சரியா இருக்கு இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் இப்ப நான் ஒரு கடாயில ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு மீடியம் பிளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டி அளவு எடுத்து சேர்த்துருங்க பெரிய அப்பம் வேணும்னா ஒரு குளிக்கரண்டி அளவு சேருங்க சின்ன சின்ன அப்பம் போதும்னா அரை குளிக்கரண்டி சேர்த்தா போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் இந்த மாதிரி அப்பம் மேலே எலும்பி நல்லா உப்பெல்லாம் வரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்தாவே நம்ம அப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் தண்ணீர் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி உப்பி வராமல் ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி அமுங்கின மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது ஓகேனா இன்னும் கொஞ்சம் தனியாக சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ளாட்டாக அமுங்கின மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மிதமான தீலையே இருக்கட்டும் ஒரு கடாய்க்கு ஒன்று அல்லது ரெண்டு மட்டும் சேருங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் ஷேப் வராது அல்லது உப்பி வராமல் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றா ஈஸியாக செஞ்சு எடுத்துருங்க இப்ப பாருங்க எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு உப்பி வராமல் கொஞ்சம் ஃபிளாட்டா அந்த செட்டி நாட்டு வெள்ளை அப்பம்ல இருக்குள்ள அந்த மாதிரி எதிர்பார்ப்பீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பதம் வரும் உங்களுக்கு எது பிரியமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க நான் ரெண்டு மாதிரியுமே செஞ்சிருக்கேன் அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான கார்த்திகை அப்பம் நல்ல குண்டு குண்டாவும் ஃப்ளாட்டாவும் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு ரொம்ப சுலபமான மெத்தட் வாழைப்பழம் சேர்த்துருக்கதால் சாஃப்ட்னஸும் சரி டேஸ்டும் சரி வேறு லெவலில் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் இந்த சுவையான கார்த்திகை அப்பம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ